பழக்கம் நான் சுத்தம் முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மனிதன் ரொம்ப முக்கியம் அத மனிதனுக்குள் மனிதாபிமானம் அது ரொம்ப முக்கியம் இது அதுக்கப்புறம்தான் வந்து எல்லாமே ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் எல்லாமே ஏன்னா ஈஸ்வரோ மனுஷ ரூபேனா நம்ம சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த இறைவனின் பிரதிநிதிகள் நான் கூட வந்து கொஞ்சம் பயாலஜிக்கலா திங்க் பண்ணி எல்லாமே வந்து அமீபாங்கிற பொருசியல் அங்கஜீவிலிருந்து தான் வந்திருக்கான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மனிதர்களை மறந்து நீங்க வந்து கற்பனை உலகில் சஞ்சரிப்பதும் அதே போல வந்து இந்த புராணம் இதிகாசம் ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து இப்படி போய் பதுங்குறதும் அது வந்து ஒரு எஸ்கேபிசம் அவ்வளவுதான் அது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் நீங்கள் உங்கள் மனிதாபிமானத்தை வளர்த்து கொள்ள சக மனிதர்களின் மீதான உங்களுடைய அந்த நட்பு அதை பூதிட்டிக் கொள்ள நீங்க வந்து இப்படி ஆன்மீகம் அது இதுன்னு போனா அது வேற கதை அதை விட்டு போட்டு என்னடா பிரச்சனைன்னா பெரியார் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிவிட்டாரு கடவுளை மற மனிதனை நினைக்க நாம வந்து மனிதனை நினைத்து சக மனிதர்களுக்காக சிந்தித்து சக மனிதர்களுக்காக செயல்பட்டோம் நீங்க சக மனிதர்களுக்காக சிந்திக்கிறது செயல்படுறதுன்னா வந்து பெரிய ஃபேக்டரி வைப்பேன் கப்பல் அதிபராவேன் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வேலை கொடுப்பேங்கிறது கிடையாது ஒரு கிளாஸ் பாட்டில் அதை டஸ்ட்பின்ல போடலாம் ஒரு வாழைப்பழத்தோல் அதை டஸ்ட்பின்ல போடலாம் அதுவும் சக மனிதர்களின் பாலான ஒரு அக்கறை தான் இங்கே நான் சொல்ல வர்றது வந்து என்னன்னா சக மனிதர்களின் மீது நீங்கள் அக்கறை செலுத்துவதோ நட்பு பாராட்டுவதோ அது வந்து என்னன்னா ஒரு வகையில் உங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் இங்க என்னடா பிரச்சனைன்னா இந்த என்ன சொல்றது கேனிபல்ஸ் நாம எல்லாம் வந்து நரமாமிச பட்சினிகளாக வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில இருந்து அந்த டீம் ஸ்பிரிட் குழு மனப்பான்மை அது நமக்குள்ள இருக்கு நம்ம ஜீன்லயே இருக்கு வந்து எல்லா உறவும் நட்பும் ரொம்ப தொலைவுல இருக்காங்க அந்த குரூப்ல ஏதோ ஒரு பெரிய தலை செத்து போச்சு எல்லா பயலும் வந்து சேருவான் அதுல ஒருத்தன் பிக் பேக்கெட்டா இருப்பான் ஒருத்தன் வந்து பெரிய ஆபீசரா இருப்பான் ஒருத்தன் லட்சாதிபதியா இருப்பான் ஒருத்தன் பிச்சைக்காரனா இருப்பான் ஆனால் அந்த ஒரு இதுல வந்து எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்பா முதல்ல காரியம் நடக்கும் இந்த ஸ்பிரிட் வந்து நம்ம ஜீன்லயே இருக்கு வந்து எத்தனையோ பஞ்சாயத்து எல்லாம் ஓடுது நாட்டுல ரெண்டு ரெண்டு பார்ட்டியா நேர்ல உக்காந்து பேசினா மேட்டர் ஓவர் இதுதான் கலைஞர் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் யுத்தம் ஒரு தரப்புக்கு தான் வெற்றியை தரும் ஆனால் சமாதானம் இரண்டு தரப்புக்குமே வெற்றியா முடியும் அந்த மாதிரிதான் எல்லாமே இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் வந்து ஓபனா சொன்ன ஒரு நாய் மாதிரி நாய் மாதிரி இப்ப நாய் வந்து எல்லாருக்கும் நன்றி கேட்டோம் அதுவும் தெரு நாய் வீட்டுல வளர்க்குற நாய் என்ன வந்து வீட்டுல இருக்கிறவனுக்கு மட்டும்தான் விசுவாசம் காட்டும் நாம வந்து தெருநாய் மாதிரி கண்ட நாய்க்கும் விசுவாசம் காட்டும் அது கல்லால் அடிச்சாலும் சரி காலம் உடைச்சாலும் சரி வால்ல பட்டாசை கட்டி விட்டாலும் சரி இப்ப இதனால் என்ன நடக்கிறது என்ன அற்புதம் நடக்கிறதுன்னா வந்து என்னடா ஐ டோன்ட் வாண்ட் எனி ஷெல்டர்ஸ் எனக்கு வந்து ஜோதிடமோ வாஸ்தோ புராணமோ இத்திகாசமோ தெய்வங்களோ விரதமோ எந்த ஷெல்டரும் தேவை கிடையாது நான் நானாகவே இருக்கிறேன் அவ்வளவுதான் இப்ப இன்னைக்கு பிசிக்கலா ஐ கேனாட் சர்வ் அது வேற கதை பட் ஒரு காலகட்டத்துல சோத்துக்கு இல்லாதப்பமே நாம வந்து பெரிய எம்ஜிஆர் பெரிய எம்ஜிஆர் எத்தனையோ குடும்பங்கள்ல விளக்கேத்தி வச்சிருக்கான்
அந்த புண்ணியெல்லாம் தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. இங்க நான் சொல்ல வர்றது வந்து என்னடானா, இந்த பாவம் புண்ணியம் இதெல்லாம் கூட, அப்புறம் நம்முடைய ஜீன்ஸ், நம்முடைய ஜீன்ஸ்லயே இருக்கு. நாம எல்லாம் வந்து காட்டுல வாழ்ந்தவங்க, எல்லாம் வந்து குரூப் குரூப்பா வாழ்ந்தவங்க. எதை சிந்தித்தாலும் குழுவுக்காக சிந்தித்தவர்கள், எது கிடைத்தாலும் சமமா பகிர்ந்து உண்டவர்கள், அது நம்ம ஜீன்லயே இருக்கு. நாம அதுக்கு மாறா செயல்படுறோம்னு வைங்களேன், அங்கதான் வந்து சிக்கல் வருது. என்ன அங்கதான் சிக்கல் வருது, அது மனைவியல் சிக்கலா இருக்கலாம், இல்ல அடுத்து பிறக்க போகும் குழந்தைகளுக்கான சிக்கலா இருக்கலாம், அங்கதான் வந்து பிரச்சனை வருது. எவ்வளவு ஷார்ட்டா முடியுது பாருங்க பிரச்சனை. இதெல்லாம் எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ சொல்லுங்க பாப்போம். நன்றி, வணக்கம். ஸ்கூல்ல இருந்து முடியும்.